ஹாய் காய்ஸ், வணக்கம். வெல்கம் டு யூஏ தமிழன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஸ்கிரிப்ஷனை மாற்றிருக்கோம். இது முன்னாடியே மாற்ற வேண்டியது. என்ன பண்ணிருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம மானிடைஸ் பண்ணி நமக்கு வந்த வர்ற அமௌண்ட்லேருந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணலான்ருக்கோம். எல்லாத்துக்கும் கிடையாது. உண்மையிலே ரொம்ப கஷ்டப்படுறவங்க, இங்கே வந்து துபாய் வந்து வேலை தேடணும்னு நினைக்கிறவங்க, வீசா கூட போட முடியாத நிலமையில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி ஆளுகளுக்கு வீசா ஃப்ரீயாக கொடுக்குறோம். அப்புறம் நான் வீசா போடுறேன், எனக்கு வந்து ரூம் ரெண்ட்டை வந்து கட்ட முடியாது, கொஞ்சம் இது கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரூம் ரெண்ட் பண்ணி தரோம். இல்லை ஃப்ளைட் டிக்கெட்டு அப்படி பண்ணித்தரனாலும் அதையும் பண்ணித்தரோம். பட் எல்லாத்துக்கும் கிடையாது, உண்மையிலே ரொம்ப கஷ்டம் அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான். ஓகேவா? ஓகே, அதுக்கு நம்ம நாள் நமக்கு நாள் இருக்குது, இருந்தாலும் சொல்கிறோம். அதை நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக ப்ரூஃப் போடுவோம், அவங்க நேம் எதுவும் இல்லாமல். ஓகே, பர்சனல் டீட்டெயில்ஸ் எதுவும் இல்லாமல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அடுத்து பார்த்துருவோம். இன்னொரு ஒரு குட் நியூஸும் இருக்குது, பின்னாடி பார்ப்போம். என்னென்னா, விஆர் பிளான் டு, நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம் கிவ் அவே கொடுக்குற மாதிரி சப்ஸ்கிரைபருக்கு. அதாவது இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி அப்படின்னா, கண்டிப்பாக சப்ஸ்கிரைபராக இருக்கணும். முதல்ல ஜஸ்ட் வீடியோ பார்க்குறது கமெண்ட் பண்ணுறது கிடையாது, சப்ஸ்கிரைபர் அவங்க நம்ம ஃபஸ்ட் எலிஜிபிலிட்டியாக தான். தென் அட்லீஸ்ட் ஏதாவது எனி ஒன் கமெண்ட் அண்டு லைக் ஆர் டிஸ்லைக், இதுதான் நம்ம யூடியூப்பில் என்னென்ன பண்ண போகிறோம். அதான் இதில் ஏதோ ஒன்று பண்ணணும், லைக் ஆர் டிஸ்லைக்கில் ஏதோ ஒன்று, கமெண்டில் ஏதோ ஒன்று நல்லது கெட்டது, உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கலை இந்த மாதிரி ஏதாவது சொல்கிறீங்களான்னு சொல்லி, எதுனாலும் சரி. ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணுறவங்களில் நம்ம அதுக்குன்னு தனியாக நம்ம சப்ஸ்கிரைபர் பிக்கர்னு சொல்லி நேம் பிக்கர்லாம் நம்ம டூல் இருக்குது. அதை வந்து டூல் இப்போ எப்படி பிக் பண்ணுறோம் அப்படின்றத நான் ஒரு வீடியோவை நெக்ஸ்ட் டைம் போடுறேன், ப்ரூஃப் போடுறோம். நம்ம ப்ரூஃப் பிக் பண்ணும்போதும் ப்ரூஃப் போடப்படும். ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க, என்ன அமௌண்ட்டு அப்படின்றத பண்ண நம்ம இன்னும் முடிவு பண்ணலை. பட் அமௌண்ட் ரீதியாக தான் நிறையா டிஸ்கஷன் போயிட்டுருக்குது, என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு, கிவ் அவே என்ன கொடுக்கலாம் அப்படின்னு, பொருளாக கொடுக்கலாமா இல்லை ஏதாவது ரீசார்ஜ் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி. ஸோ இன்னும் டிசைட் பண்ணல. பட் மந்த்லி ஒன்ஸ் கிவ் அவே இருக்கும் 3 மெம்பர்ஸ்க்கு 3 சப்ஸ்கிரைபருக்கு. ஓகேங்களா? அது எப்படி பிக் பண்ண போகிறோன்னா, அதுக்குன்னு தனி டூல், இப்போ சொன்னால் தான் டூல் இருக்குது, டூலில் போடுவோம். டூ மொத்தமாக நம்ம யூஏ லிங்க் ஆகிடுது, சேனல் லிங்கோட யூஆரில் போட்டோம்னா யார் அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அதுக்கு அதன் அடிப்படையில் வந்து அதுவாக ஒரு நேம் எடுத்து கொடுக்கும். அதே நம்ம அடிப்படையில் 3 பேர் நம்ம பண்ணோம் அப்படின்னா மூணு பேர் கிடச்சிரும், அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி கொடுத்துருவோம். எப்படி காண்டாக்ட் பண்ணோம்னா, நீங்கள் கமெண்டில் நீங்கள் என்ன கமெண்ட் போகிறீங்களோ பண்ணுங்கள். அது போக உங்கள் மெயில் அட்ரெஸை போட்டுருங்க, ஃபோன் நம்பர் போட வேண்டாம், உங்கள் மெயில் அட்ரெஸ் போட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களை காண்டாக்ட் பண்ணுறது. உங்கள் பேர் விழுந்துச்சு, உங்கள் மெயிலே காண்டாக்ட் பண்ணுவேன், உங்களுக்கு என்ன இதோ அதை கொடுத்துருவோம். ஒருவேளை நாங்கள் இப்போ பொருளை டிசைட் பண்ணியிருந்தோன்னா கொரியர் பண்ணுறோம், இல்லை ரீசார்ஜ் இந்த மாதிரி பண்ணி விட்றோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா டைரெக்டாக ஃபோன் நம்பர் வாங்கி ரீசார்ஜ் பண்ணி விட்ருவோம். ஸோ கொஞ்சம் உங்கள் மெயில் அட்ரெஸ்ஸை மட்டும் போட்டுருங்க கமெண்டில், மறந்துடாதீங்க. ஓகே, நீங்கள் என்ன கமெண்ட் போட்டாலும் சரி, குட்டாக இருக்குது, பேடாக இருக்குது, வீடியோ சரியில்லை, போட்டுட்டு ஒரு ஹைஃபன் போட்டு உங்கள் மெயில் அட்ரெஸ் போட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களை காண்டாக்ட் பண்ண. சரி, ஓகே, டைம் எடுத்து கேட்டுக்கிட்டே நன்றி. நம்ம அடுத்து வாங்க கண்டென்ட் போயிடலாம். இன்றைக்கி பார்க்க போகிறது ஜாப் வேகன்சி பற்றி கிடையாது, ஜாப் ரிலேட்டட் தான் பட் கொஞ்சம் கிரேசியாக. ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். 8 கிரேசியஸ்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம், வேல்டில் உள்ளதை. ஓகே வாங்க, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னல் ஸ்லீப்பர். இது பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ், நல்லா நீங்கள் தூங்குனாலே உங்களுக்கு காசு. சும்மா நம்ம வாங்குற மாதிரி, நம்ம ஊரில் வந்து வாங்குற மாதிரி 10,000 20,000 ஏன் 30,000 40,000 அப்படிலாம் கிடையாது, நீங்கள் நினைக்கிறத விட மேலே சூப்பர் சம்பளம். இதை வாங்க எடுத்து எடுத்து பார்ப்போம். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபின்லாண்டில் ஒரு ஹோட்டலு. அவங்க பெட்டு ரூமு எப்படின்றத சர்வே எடுக்கிறதுக்காண்டி இப்படி ஒரு எம்ப்ளாயி ஹையர் பண்ணுறாங்க. ஹையர் பண்ணிட்டு அவங்க ரிவ்யூ எடுக்கிறாங்க, எப்படி இருந்துச்சு, எவ்வளோ நேரம் கழிச்சு தூங்குனீங்க, அந்த மாதிரிலாம் ரிவ்யூ எடுக்கிறாங்க. ஓகேவா, கம்ஃபர்டபுளாக இருந்துச்சா, எப்படி இருக்குது, என்ன ஏதுன்னு அந்த இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறக்காண்டி பண்ணுறாங்க. இது சம்பளம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆனுவல் வந்து வருஷத்துக்கு 15,000 சம்பளம்னு சொல்லி போட்டிருக்காங்க. 15,000 இன்ட்டு ஒரு கிட்டத்தட்ட இன்றைக்கி ரேட்டு 80 போட்டுக்கோங்க, 15,000 × 80 அதான் நம்ம இந்தியன் சேலரி. ஸோ நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்துருவோம், 7வது உள்ள ஜாப் பார்த்திங்கன்னா ஃபுல் டைம் நெட்ஃப்ளிக்ஸ் வியூவர். நீங்கள் ஜஸ்ட்டு உட்காந்து டிவியை பார்த்தாலே உங்களை சம்பளம் தர்றாங்க. இது எங்கடாங்க கேட்டிங்கன்னா, நெட்ஃப்ளிக்ஸுன்றது எல்லா இடத்துலையும் இருக்குது பட் ஹெட் ஆஃபீஸ் இப்போ மத யூஎஸில் இந்த மாதிரி ஹையர் பண்ணியிருக்காங்க. முதல்ல
எப்படின்னா ப்ரோக்ராம் வந்து அலைன் பண்ணுறது, இது வீடியோ பார்த்துட்டு அலை இது பண்ணுறாங்க, ரிவ்யூ எடுக்கிறாங்க, என்ன மாதிரி பண்ணலாம், எப்படி பண்ணால் வந்து உனக்கு பிடிக்குது அப்படின்ற அதை அசியம் பண்ணி, அப்போ வியூவர்ஸ்க்கு இப்படி பண்ணால் பிடிக்கும் அப்படின்றத அவங்க அலைன் பண்ணுறக்காண்டி இப்படி ஒரு ஜாப் பண்ணுறாங்க. இதுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $3000 பர் மந்த், $3000 to $80 போட்டுக்கோங்க பர் மந்த். ஸோ எவ்வளோ வருதுன்னு கால்குலேட் பண்ணிக்கோங்க நீங்களே, 250,000 to 60,000 கிட்டத்தட்ட வரும் மந்த்லி. அதே தான் இதுக்கு இது சொன்னோம் பார்த்தீங்களா, ஜஸ்ட்டு ஹையர் பண்ணுறாங்க, அவங்க ஓட்டிருந்து ஹையர் பண்ணிட்டு என்ன என்ன பார்த்துன்றது ரிவ்யூ எடுக்கிறாங்க. பார்த்துட்டு ப்ரோக்ராம் அலைன் பண்ணுறதுக்கு எப்படி அலைன் பண்ணால் எந்த டேட்டில் எது போட்டால் மக்கள் வந்து விரும்பி பார்ப்பாங்க அப்படின்றதெல்லாம் வந்து சர்வே எடுத்து அதை அலைன் பண்ணுறக்காண்டி தான் அந்த ஜாப். அடுத்து பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டான ஜாப் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் புஷர். ட்ரெயின் புஷர் பார்த்திங்கன்னா இந்த ஜாப் வந்து ஜப்பானில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இப்போ இருக்குது. எப்படின்னா இந்த வந்து அதிகப்படியான மக்களை ஏற்றுறது தான் இதோட மெயின் எய்மே. எப்படி இப்போ தள்ளுறாங்க பாருங்கள், அதிகப்படியான மக்களை ஏற்றுறது தான் மெயின். ஒரு ட்ரெயினில் 1000 பேர் ஏற்ற பண்ணுறோன்னு சொல்லி எய்ம் பண்ணியிருந்தாங்கன்னா 2000 பேர் ஏற்றணும், அதுதான் இவங்களோட வேலை. அதுக்கேற்ற மாதிரி சம்பளம் கூடும், படிக்காசும் போம்பளை நம்ம இதில் படிக்காசை விட படிக்காசு மாதிரி கூடும், நார்மல் சேலரி இருக்கும் அது போக படிக்காசு கூட வரும். ஜப்பானில் பண்ணுறாங்க, இது வந்து பர் ஹவருக்கு $34 US. ஸோ 34 into 80 போட்டுக்கோங்க, இது நார்மல். அது போக படிக்காசு வரும், அது வந்து வெளியில் சொல்ல மாட்டாங்க, அது மாறும் பேஸ்ட் ஆன் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ஒர்க்கை பொறுத்து. தென் அடுத்து பக்கப்போ இன்ட்ரெஸ்டான ஜாப் வந்து ப்ரொஃபஷ்னல் மோர்னர். மோர்னர்ன்றது என்னென்னா யாராவது இறந்து போயிட்டாங்களோ சம்திங் இந்த மாதிரி துக்க வீட்டில் போய்ட்டு அழுகிறது தான் வேலை. என்னடா இப்படி இல்லாமல் ஒரு ஜாப் இருக்குது அப்படின்னு யோசிப்பீங்க. ஆமாம், நான் பார்க்கும்போது அப்படி தான் இருந்துச்சு, எனக்கும் அப்படி தான் தோணுச்சு. போய் வீட்டில் பேசி இளவு வீட்டில் போய்ட்டு அழுகிறது தான் வேலை உங்களுக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா சம்பளம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் மவர் வந்து மெயினாக வந்து எகிப்தியம் அண்டு சைனீஸில் இருக்குது. இந்தியாவிலையும் ஒரு சில இடத்துல இருக்குது, அது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் போன்ற டெசர்ட் ஏரியாவில் இருக்குது. நீங்கள் சர்ச் பண்ணால் உங்களுக்கே கிடைக்கும் அந்த ரிசல்ட்டு. $35 பர் ஹவர். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் அழுதிங்கன்னா $70 சம்பாதிக்கலாம், இல்லை 4 ஃபுல்லாக 8 மணி நேரம் 10 மணி நேரம் எழுதிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களோட சம்பளம் அது போக எக்ஸ்ட்ராவும் இருக்கும். கிரேசியாக இல்லை? ஓகே, அடுத்து பார்த்துருவோம் ஸ்னேக் மில்கர். அதாவது இது என்ன ஜாப் அப்படின்னா ஜஸ்ட்டு ஸ்னேக் நம்ம பல்ல இருந்து விஷத்தை எடுக்கிறதா வேலை. விஷத்தை வந்து ஜாடியில் ஃபில் பண்ணி அது எதுக்குடா பண்ணுறாங்க, ஃபில் பண்ணி என்னடா பண்ண போகிறாங்கன்னா மருந்து தயாரிக்கிறாங்க. அந்த ஸ்னேக்கு கடிச்சா அதில் வந்து விஷத்தை முறிக்கிறதுக்கு இதில் வந்து தான் மருந்து தயாரிக்கிறாங்க, ஆன்டி வேனம் தயாரிக்கிறாங்க. இதுக்கு சம்பளம் பார்த்திங்கன்னா US dollar $30,000 per annum, $30,000 to $80 போட்டுக்கோங்க, அதான் நம்ம சம்பளம். ஓகே, அடுத்து பார்க்க போகிற கிரேசியான ஷாப் வந்து டாக் ஃபுட் டெஸ்டர். டாக் ஃபுட்டு தயாரிச்சுட்டு அதை டேஸ்ட் பண்ணுறாங்க. அதை யார் பண்ணுறாங்கன்னா நம்மள மாதிரி ஹியூமன்ஸ் தான், என் நாய்க்கு சொல்ல தெரியாதுல நல்லாயிருக்கா நல்லையா இல்லையான்னு. ஸோ டேஸ்ட் பண்ணுறாங்க, அதை பாருங்கள், அதை பற்றி டீட்டெயில் பார்த்துருவோம். ஓகே, டீட்டெயிலாக ஆட் பண்ணலை, சேலரி எவ்வளோன்னு சொல்லி போடலை. சரி, அடுத்து வாங்க ஓடோர் ஜட்ஜ். ஓடோர் ஜட்ஜுன்றது உங்களுக்கு ஐடென்டி பண்ண முடியாதுன்னு தெரில, ஸ்மெல் பண்ணணும், ஸ்மெல் பண்ணி அதுக்கு ரிவ்யூ சொல்லணும். எப்படின்னா அந்த பாடி ஸ்ப்ரேலாம் தயாரிக்கிறாங்க பார்த்தீங்களா, பாடி ஸ்ப்ரே இப்போ ஷூக்கெலாம் இது பண்ணுறாங்க. இப்போ எல்லாத்துக்கும் ஸ்ப்ரே வந்துருச்சு, கைக்கு ஸ்கூ ஷூக்கு எதுவுமே ஸ்மெல் அடிக்காமல் இருக்க ஸ்ப்ரே வந்துருச்சு. அதெல்லாம் போட்டுட்டு எப்படி ஸ்மெல் இருக்குது, இப்போ பாடி ஸ்ப்ரே போட்டுட்டு அதை நீங்கள் பண்ணி ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பாடி ஸ்ப்ரே ஸ்மெல்லே வேறு மாதிரி இருக்கும், அது எந்தளவு சேஞ்ச் ஆகிருக்கு அதெல்லாம் பற்றி ரிவ்யூ எடுத்து இன்னும் கொஞ்சம் என்ன கூட்டலாம் ஸ்மெல்லில் அந்த ஐட்டத்தை வந்து என்ன அது எதை கூட்டலாம் எந்த கெமிக்கல் போட்டு கூட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்றக்காண்டி இதை ஜாப் தயார் பண்ணிருக்காங்க. பாருங்கள் எப்படி வந்து பார்க்குறாங்கன்ட்டு, இதான் அந்த ஜாப்போட இது. சேலரி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட $19,000 to $52,000 US பர் ஆணும். சூப்பர் சம்பளம் இல்லையா? சரி, அடுத்து பார்க்க போகிற கிரேசியான ஜாப் ப்ரொஃபஷ்னல் கட்லர். இது எப்படின்னா இது ஜாப் பண்ணலாம் முத முதல்ல அறிமுகப்படுத்தினாங்க, இப்போ பல நாட்டில் இருக்குது, இந்தியாவிலையும் ஒரு சில இதில் இருக்குது. பட் இந்தியாவில் உள்ளது இல்லீகல், அங்கே மற்ற கண்ட்ரீஸில் உள்ளது லீகல். ஓகேங்களா, கட்லர்ன்றது எப்பயும் போல் நீங்கள் உள்ளே போய்ட்டு வெப்சைட் வந்து தனியாக வெப்சைட் இருக்குது, நீங்கள் போய் பார்ட்னர் புக் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட்டு கட்டி பிடிச்சா காசு, அவ்வளோதாங்க. ஹக் பண்ணால் காசு, பர் ஹவர் அப்படின்னு சொல்லி காசு. சூப்பர் சம்பளம், நீங்கள் தான் புக் பண்ண போகிறீங்க. வெப்சைட்டில் போய்ட்டு யார் வேணுமோ, ஜென்னா ஜென்னு, லேடிஸாக லேடிஸு,
உங்களுக்கு யார் வேணுமோ புக் பண்ண போகிறீங்க. இது எப்படி எதுக்காக அந்த ஜாப் முத முதல்ல கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஜப்பானில் வந்து அதிகப்படியாக டிவோர்ஸ் கேஸ்லாம் உண்டு, டிவோர்ஸ் கேஸு. ஸோ அவங்க தனி மேலே இருப்பாங்க, ஃபீல் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அதுக்காண்டி இந்த இதை கொண்டு வந்தாங்க, நல்லா ஹிட் ஆச்சு, இன்னும் ஓடிக்கிட்டு இருக்குது. பட் இப்போ ட்ரை பண்ணாதீங்க அது ஜாப், ட்ரை பண்ணோட வெஸ்ட், ஏன்னா பேண்டமிக் சுச்சுவேஷன். ஸோ அதெல்லாம் ஹையர் பண்ண வாய்ப்பு இல்லை, ஏகப்பட்ட இது இருக்கும், அது பண்ணியிருக்கோம் இது பண்ணிக்கணும்னு சொல்லி ரூல்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ ஹையர் எடுக்க பண்ணி ஹையர் பண்ண வாய்ப்பே இல்லை. இதோட சம்பளம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40,000 பர் இயர் அல்லது $80 பர் ஹவர். அது போக வந்து யூனிக் கஸ்டமருக்கு வந்து உங்களுக்கு நிறையா டிப்ஸ், ஏகப்பட்ட டிப்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இன்றைக்கி பார்த்து கண்டென்ட்டு. மறந்துடாமல் நீங்கள் எந்த ஜாப் பண்ணால் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருங்க. நம்மளும் பண்ணியிருக்கோம், அதை வந்து ஏதாவது நமக்கு ரெஸ்பான்ஸ் கிடச்சா அதை ஒரு வீடியோவை போட்டுருவோம். ஓகே பண்ணியிருக்கோம், பட் நீங்கள் பண்ணால் எதை பண்ணுவீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன கமெண்ட் பண்ணாலும் சரி, ஜஸ்ட் உங்கள் மெயில் ஐடியாவும் போடுங்க, மறக்காமல் போட்டுருங்க. அப்போ தான் உங்களை காண்டாக்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது கிவ் அவே வரும்போது காண்டாக்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.